உணவு. நாம் யாரை பார்த்தாலும் என்ன சாப்பிட்டாச்சா என்ற கேள்வி நம்மை அறியாமல் எழும். அந்த வகையில் உணவானது மனிதனுக்கு மிக மிக அவசியம். உண்ணுவதினால் அதற்கு உணவு என்று பெயர். மனிதர்கள், விலங்குகள், ஏன் தாவரங்கள் கூட ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவினை பெறுகின்றன. இதன் மூலம் உணவின் தேவையை உணரலாம். மேலும் உணவானது சோறு போன்ற திட உணவாகவும் சாறு போன்ற திரவ உணவாகவும் இருக்கும். சைவ அசைவ உணவுகள். சைவ உணவுகள் உணவினை சைவ உணவுகள், அசைவ உணவுகள் என இருவகைப்படுத்தலாம். தாவரங்களிலிருந்து கிடைக்கும் உணவுகள் அனைத்தும் சைவ உணவுகள் ஆகும். சான்று: தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள். இதனை மரக்கறி உணவு என்றும் கூறுவர். அசைவ உணவுகள் விலங்கிலிருந்து பெறப்படும் உணவுகள், விலங்கு மற்றும் பறவையை கொன்று சமைக்கப்படும் உணவுகள், கடல் உணவுகள் அனைத்தும் அசைவ உணவுகள் ஆகும். சான்று: முட்டை, இறைச்சி, மீன். உணவும் ஊட்டச்சத்தும் சைவ அசைவ உணவுகள் மனிதனுக்கு வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றன. உணவிலிருந்து பெறக்கூடிய சத்துக்களை புரதச்சத்து, உயிர் சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து என வகைப்படுத்தலாம். ஒவ்வொரு சத்துக்களும் மனிதனின் ஒவ்வொரு இயக்கத்துக்கு உதவுகின்றன. எனவே நாம் உண்ணும்போது இத்தகைய சத்துக்கள் நிறைந்த உணவினை உண்ண வேண்டும். இவ்வாறு உடலின் தேவையை பொறுத்து நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். இதனையே சரிவிகித உணவு என்பர். உணவு உண்ணும் முறை. உணவு உண்ணும்போது நாம் கையாள வேண்டிய முறைகள்: நன்றாக பசித்த பின் உண்ண வேண்டும். திருவள்ளுவரும் தனது மருந்து அதிகாரத்தில் துறவ பசித்து உண் என்கிறார். உணவினை நன்றாக மென்று தின்ன வேண்டும். அதனால்தான் நம் முன்னோர்கள் நொறுங்க தின்றால் 100 வயது என்று கூறினர். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ தொலைபேசியில் பேசிக்கொண்டோ உணவு உண்ணக்கூடாது. இத்தகைய முறைகளுடன் ஊட்டச்சத்து மிக்க உணவினை நாம் உட்கொண்டால் நோயின்றி 100 வயது வாழலாம். உணவே மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவு என்று கூறுவர். அதாவது பசிக்காக நாம் உண்ணும் உணவு நோய் நீக்கும் மருந்தாகவும் செயல்படுகிறது. மிளகு. மிளகு ரசம் சளியினை போக்குகிறது. வெந்தயம். வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. சீரகம். சீரகம் உடலை சீராக வைக்க உதவுகிறது. அதனால் அதற்கு சீரகம் என்று பெயர். இவ்வாறு உணவானது உடலுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது. பசியை போக்குவதுடன் நோயிலிருந்தும் பாதுகாக்கிறது. நம் வீட்டில் உள்ள அஞ்சறை பெட்டியே முதலுதவி பெட்டியாகவும் இருக்கிறது.